ஓவியம் மற்றும் சிற்பக்கலைகள் பண்ணிட்டு இருக்கேன். ஓவியம் அப்படின்றது வந்து சுவர் ஓவியமாக இருக்கலாம், அல்லது கேன்வாஸ் பெயிண்டிங்காக இருக்கலாம், அல்லது அவுட்டோர் வாலாக இருக்கலாம், அல்லது அவுட்டோரில் இருக்கக்கூடிய எந்த மாதிரியான இடங்கள்லையும் ஓவியங்கள் மூலம் நிறைய விஷயங்கள் மாற்றிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு வந்து இப்போ ஃபோட்டோகிராஃபர் இருக்காரு, ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸுக்கு என்ன மாதிரியான ஒரு லேண்ட்மார்க் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் சொல்கிறது அப்படியே விசுவலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கேமரா இருக்குது அப்படின்னா கேமராவுடைய லென்ஸ் வந்து 9 அடி ஹைட்டாக இருந்தால் கேமராவுடைய சைஸ் என்னவாக இருக்குன்றதை நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் கடையுடைய லேண்ட்மார்க்காக இருக்கும். ஸோ ஒரு டீ ஷாப் இருக்குது அப்படின்னா அந்த டீ ஷாப்புடைய காஃபி டப்பராக இருக்குன்னா அந்த காஃபியோடைய டப்பரோட சை டயா வந்து ஒரு 10 அடியாக இருந்தால் அதோடைய டம்ளருடைய சைஸ் என்னவாக இருக்கும், அது வந்து ஒரு ஹைவேஸில் இருந்தால் அது எப்படி இருக்கும், இது வந்து விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸுக்கு நான் என்ன மாதிரி வேணாலும் ஒரு லேண்ட்மார்க் க்ரியேட் பண்ண முடியும், அதாவது ஆர்ட் இன்ஸ்டாலேஷன் மூலம். ஸோ சமீபத்தில் நடந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம், அந்த பீஸ்ட் படத்துக்காக விஜயோட சிலை வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் பண்ணி கொடுத்தேன். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு பேரை க்ரியேட் பண்ணியிருக்கு. ரொம்ப நன்றி. தோனி மற்றும் விஸ்வநாதன் அந்த மாதிரியான சிலைகளும் அங்கே அதே கடையில் ஒரு செல்ஃபி ஸ்பாட்டுக்காக அவங்களுடைய கடையோட ப்ரொமோஷனுக்காக நான் பண்ணி கொடுத்தேன். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 9444555 9444555.